எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம கோகனட் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போறோம். இந்த தேங்காய் சாதம் ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல டக்குனு கலரையலாம். குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு வயசுல இருந்து ஸ்கூல் போற எந்த குட்டீஸா இருந்தாலும் இந்த சாதம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா இதுல லைட்டா அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். தேங்காயோட ஸ்வீட்னஸ் இருக்கறனால குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க. இன்னைக்கு நம்மளோட குவாலிட்டி செக்கர் வெளியில போயிருக்காங்க. அதனால நானே டேஸ்ட் பண்ணேன். சாதம் நிச்சயமா ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. வாங்க இப்போ தேங்காய் வறுத்த சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கோகனட் ஃப்ரைட் ரைஸ் செய்யறதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் தேங்காயை இந்த மாதிரி துருவி யூஸ் பண்ணி ரொம்ப பொடி பொடியா துருவி வச்சுக்கிறோம். தேங்காய் சாதம் வறுக்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு குக்கிங் ஆயில் சேர்க்கிறேன். நீங்க தேங்காய் என்ன வேணாலும் சேர்த்துக்கலாம். அது இன்னமும் சூப்பரா இருக்கும். ஆயில் சூடானதும் இதோட கொஞ்சம் கடுகு, ஒரு 2-3 துளி சீரகம், ஒரு கொஞ்சம் உளுந்து, கொஞ்சம் கடலைப்பருப்பு, ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை. ஒரு கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்துப்போம். வேர்க்கடலை நல்லா மொறுமொறுன்னு ஆகிற அளவுக்கு இதை வறுத்து விட்டுக்கலாம். இப்போ இதோட குட்டி குட்டியா இருக்கிறதுனால நான் 4 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். சின்ன இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருந்தா 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டு பேருக்கு அளவான சாதம். இதோடவே ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபடும் போதே ஒரு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி சாதத்துல உப்பு போட்டிருந்தா அளவா பார்த்து சேர்த்துக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி மாதிரி இருந்தா போதும், ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை. இப்படி இருந்தாதான் தேங்காய் சாதத்துல நல்லா இருக்கும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற 1 கப் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிட்டு ரொம்ப வறுக்க கூடாது. சும்மா 2-3 கிளறு கிளறிட்டு அந்த தேங்காயோட ஸ்வீட் அப்படியே இருக்கணும். இதுலயே நம்ம சாதம் போட்டு கலக்க போறோம். தேங்காயோட தண்ணி போகிற அளவுக்கு எல்லாம் வறுக்க கூடாது தேங்காய் சாதத்துல, அது டேஸ்ட் மாறிடும். அவ்வளவுதான். இப்ப தேங்காய் சூடாயிடுச்சு. இப்ப தேங்காய் போட்டு அதே கப்ல 1 கப் ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். இத அப்படியே கலந்து விட்டு ஃபைனலா கொஞ்சம் மல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதுல நீங்க உப்பு சரி பார்த்துட்டு வேணும்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். பட் இது உப்பு கரெக்டா தான் இருக்கு. அவ்வளவுதாங்க, நம்மளோட தேங்காய் ரைஸ் தேங்காய் ஃப்ரைட் ரைஸ் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ஜஸ்ட் 2 மினிட்ஸ்ல இதை வறுத்தரலாம். இல்ல இந்த இனிப்பு டேஸ்ட் தேங்காயோட ஸ்வீட் கொஞ்சம் இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழம்பு இல்ல டக்குன்னு ஒரு ஃப்ரைட் ரைஸ் செய்யணும்னா நீங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மீனாட்சி மகி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.